திருச்சிற்றம்பலம் நமது சைவ சமய அன்பர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவது எல்லாருமே வந்து திருவாசகம் வந்து நல்ல முற்றோதல் 656 பாட்டும் படித்தவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. நிறைய அன்பர்கள் வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பாட்டை வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி வேகமாக படிச்சுட்டே போகிறோம். சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருவாசகம் முற்றோதல் வந்து ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க. அப்போ அன்னம்பாளிப்பு வந்து வேகமாக நடக்கணும், பசி வந்துடும் சாப்பிடணும்னு சொல்லி. சில இடங்களில் வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் திருவாசகம் முற்றோதல் நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஆனந்தமாக அற்புதமாக லயிச்சு சந்தோஷமாக பாடுறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த 656 பாடல்கள் உள்ள இந்த திருவாசகத்தை வந்து முத முத மாணிக்கவாசக சுவாமிகள் வந்து திருப்பெருந்துறையில் பாடினது. இதில் பார்த்திங்கன்னா எம்பெருமான் கருணையால் அவர் பாடினது வந்து அம்பலவானனின் கையை கும்பிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இந்த திருவாசகத்தில் வந்து முதல்ல வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 பதிகம் எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ இந்த 51 பதிகத்தையும் கிட்டத்தட்ட முதல்ல நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசக சுவாமிகளுடைய வரலாறு ஆரம்பித்து இந்த புஸ்தகத்தில் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பித்து கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அச்சோபதிகம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த அச்சோபதிகன்றது என்னதுன்னா கடைசி 51வது பதிகம். அதில் இதோட நிறைவு பெறுது. அதுக்கப்புறம் திருவாசகத்தில் இருக்கிற தொகையடியார்கள் பதிக வரிசை அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய புஸ்தகத்தில் இருக்கிற இத்தனை பாட்டையும் தேன் திருவாசகம். ஸோ இப்பேற்பட்ட புஸ்தகத்தில் இருக்கிற பாட்டை வந்து நம்ம அற்புதமாக ஆனந்தமாக சந்தோஷமாக லயிச்சு பாடுறவங்களுக்காக ஒரு விருந்து. மேலும் அடியார்கள் பெருமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சூப்பரான விளக்கம். இதில் வந்து திருவாசகம் ஒரு யோக விளக்கம். இதுவரை சிந்தனைக்கு வராத எளிய இனிய தமிழ் நடையில் விளக்க உரை அப்படின்ற புஸ்தகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவத்திரு அன்னை சகுந்தலா அம்மா. ஸோ இவங்க வந்து ஆனந்தமாக அதுக்கு பொருளறை வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த புஸ்தகத்தில் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் எல்லாருக்கும் எளிய நடையில் புரியும் வண்ணம் இருக்குது. ஸோ இன்னையிலேருந்து இந்த திருவாசக விளக்கத்தை இறைவன் கருணையாலையும் அடியார் பெருமக்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் இனிதே துவங்குவதற்கு எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளையும் அன்னை மீனாட்சி திருவருளையும் வேண்டி எங்கள் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளையும் தீக்ஷா சிவதீக்ஷா குருநாதர் பள்ளத்தூர் பாலசுமணிய சிவாச்சாரியார் பாதத்தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி, இஷ்ட தெய்வம் பத்ரிநாராயணர், அதுக்கப்புறம் அப்பாவோட குலதெய்வம் பூரணா புஷ்கலா சமேத குறிச்சா தயனார் எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலையும் இனிதே துவங்குகிறோம். அனைவரும் கேட்டு இன்புறுங்க. டெய்லி எத்தனை பக்கம் முடியுதோ அந்தளவுக்கு பக்கத்தையும் அதில் இருக்கிற வார்த்தைகளையும் வாசிப்போம் சுவாசிப்போம். தேன் திருவாசகம் உங்களுக்காக. நன்றி, அன்புடன் கிருபா.